ஏழுகடல் அழைத்த படலம். இறைவனான சுந்தரபாண்டியனார் மீனாட்சியின் அன்னையான காஞ்சனமாலைக்காக ஏழுகடல்களை வரவழைத்ததை பற்றி கூறுகிறது. இதில் வீடுபேறினை அடைய செய்ய வேண்டிய செயல்கள் விளக்கப்பட்டுள்ளன. வீடுபேற்றினை அடைய விரும்பிய காஞ்சனமாலைக்காக சுந்தரபாண்டியனார் மதுரையில் ஏழுகடல்களையும் கிணற்றில் எழுந்தருளிய திருவிளையாடலை பற்றி இப்படலம் விளக்குகிறது. ஏழுகடல் அழைத்த படலம் திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டத்தில் 9வது படலமாகும். இனி இப்படலத்தை பற்றி பார்ப்போம். கௌதம முனிவரின் வருகை. சுந்தரபாண்டியனார் மதுரையின் அரசு பொறுப்பை ஏற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கும் காலத்தில் கௌதம முனிவர் மதுரைக்கு வந்து சுந்தரபாண்டியனாரை சந்தித்தார். பின் அவர் மீனாட்சியின் தாயான காஞ்சனமாலை தங்கியிருந்த அரண்மனைக்கு வருகை தந்தார். காஞ்சனமாலையும் கௌதம முனிவரை வரவேற்று உபசரித்து அவரை தகுந்த ஆசனத்தில் அமர்த்தினாள். காஞ்சனமாலை கௌதம முனிவரிடம், "தவத்தில் சிறந்தவரே, என் மகளான தடாதகைக்கு சிறந்த முறையில் திருமணம் முடிந்து ஆட்சி பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. ஆதலால் பிறவா நிலையாகிய வீடுபெற்றினை அடையக்கூடிய வழியினை எனக்கு கூறுங்கள்" என்று கேட்டாள். அதற்கு கௌதம முனிவரும், "காஞ்சனமாலையே நீ செய்த தவத்தின் காரணமாக உலகத்தின் அம்மையான மீனாட்சியை மகளாகவும் இறைவனான சிவபெருமானை மருமகனாகவும் பெற்றுள்ளாய். உனக்கு வழிகாட்டும் தகுதி எனக்கு இல்லை. இருப்பினும் வீடுபெற்றினை அடையக்கூடிய வழியை நீ கேட்டதால் உனக்கு நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மானதம், வாசிகம், காயகம் என 3 வழிகளில் வீடுபெற்றினை அடையலாம். தருமமும் தானமும் செய்தல், பிறவியர்களுக்கு இரங்கல், பொறுமை காத்தல், உண்மை கூறல், ஐம்பொறிகளையும் அடக்கி ஆளல், இறைவனை தியானம் செய்தல் ஆகியவைகளான மானதம் என்னும் முதல் வழி ஆகும். நமச்சிவாய என்னும் திருவைந்தெழுத்தை கூறுதல், இறைவனின் துதிப்பாடல்களை பாடுதல், வேதநூல்களை படித்தல், யாகங்கள் செய்தல், திருக்கோவிலை வலம் வருதல் ஆகியவைகளான வாசிகம் என்னும் 2வது வழி ஆகும். சிவபெருமானின் ஆலயங்களுக்கு சென்று வணங்குதல், ஆலயத்திருப்பணி செய்தல், தலையாத்திரை செல்லல், தீர்த்தங்களில் நீராடுவது ஆகியவைகள் காயகம் என்னும் 3வது வகையாகும். தீர்த்தங்களில் நீராடுவது என்பதில் கடலில் நீராடுவது மிகவும் நல்லது என்று கூறிச் சென்றார். மீனாட்சியம்மை இறைவனை வேண்டுதல் கௌதம முனிவரின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்ட காஞ்சனமாலை கடலில் நீராட விருப்பம் கொண்டாள். ஆதலால் தன்னுடைய விருப்பத்தை தன் மகளான மீனாட்சியிடம் கூறினாள். மீனாட்சியும் சுந்தரபாண்டியனாரிடம் சென்று, "கௌதம முனிவரின் வழிகாட்டுதலின்படி பிறவா நிலையாகிய வீடுபேற்றினை அடைய என் தாயான காஞ்சனமாலை கடலில் சென்று நீராட விரும்புகிறாள். ஆனால் மதுரையிலோ கடல் இல்லை. இதற்கு தாங்கள்தான் வழிகாட்ட வேண்டும்" என்று கோரிக்கை விடுத்தாள். இறைவனார் ஏழுகடல்களையும் அழைத்தல் மீனாட்சியின் கோரிக்கையை கேட்ட சுந்தரபாண்டியனார், "மீனாட்சி, நீ கவலை கொள்ள வேண்டாம். உன் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்ற ஏழுகடல்களையும் மதுரையில் எழுந்தருளச் செய்கிறேன்" என்று கூறி ஏழுகடல்களையும் மதுரையில் எழுந்தருளச் செய்தார். ஏழுகடல்களும் இறைவனின் ஆணைப்படி ஆர்ப்பாரித்து மதுரையின் எழுந்தருளின. ஏழுகடல்களும் மக்களின் கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் கடலின் பேரிரைச்சலினை மட்டும் மக்கள் கேட்டனர். கண்ணுக்கு தெரியாத கடல்களின் பேரிரைச்சல் கேட்ட மதுரை நகர மக்கள் நடுக்கி சுந்தரபாண்டியனாரிடம் சென்று அச்செய்தியை தெரிவித்தனர். சுந்தரபாண்டியனாரும் ஏழுகடல்களையும் மதுரையில் மீனாட்சி கோவின் கீழ்ப்புறத்தில் உள்ள ஒரு கிணற்றுக்குள் செல்ல ஆணையிட்டார். ஏழுகடல்களும் கிணற்றினுள் எழுந்தருளின. பின்னர் மக்கள் கடலின் பேரிரைச்சலை கேட்கவில்லை. மதுரையில் ஏழுகடல்களும் எழுந்தருளியதன் விளைவாக மீனாட்சியம்மன் கோவில் கிழக்கு கோபுரத்திற்கு எதிரே உள்ள புதுமண்டபத்தை கடந்தால் வரும் தெருவானது ஏழுகடல் தெரு என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. இப்படலத்தின் கருத்து, கடலில் நீராடுவது உடலுக்கும் உள்ளத்திற்கும் உறுதியை தருவதோடு வீடுபேற்றினையும் அளிக்கும் என்பதே ஏழுகடல் அழைத்த படலத்தின் கருத்தாகும்.